அனைவருக்கும் வணக்கம். உலகமே வியந்து பார்க்கும் இந்த புர்ஜ் கலிபா கட்டிடத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது, தெரியுமா? அந்த கட்டிடத்திற்கு வெளியே செப்டிக் டேங்க் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. அது ஏன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கடந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட நாடுகளில் மிகவும் முக்கியமானவை மத்திய கிழக்கு நாடுகள். கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்படும் வரை மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த நாடுகள் அதன் பின்னர் மின்னல் வேகத்தில் வளரத் தொடங்கியது. இப்போது உலகின் மிகவும் பவர்ஃபுல் நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளும் உள்ளன. விண்ணை முட்டும் கட்டிடங்கள், பளபளக்கும் சாலைகளால் மத்திய கிழக்கு நாடுகள் முற்றிலுமாக மாறிவிட்டன. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாம் மெல்ல கச்சா எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து அதற்கு பதிலாக மின்சார வாகனங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதனால் மத்திய கிழக்கு நாடுகளும் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு கச்சா எண்ணெய் மட்டும் நம்பியிருக்காமல் பொருளாதாரத்தை மாற்றி வருகின்றன. உலகெங்கும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அவர்கள் பலவற்றை செய்து வருகின்றனர். அதற்காகத்தான் துபாயில் அவர்கள் பல புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்தி வருகின்றனர். அப்படி வந்ததில் ஒன்றுதான் புர்ஜ் கலிபா. 2010 திறக்கப்பட்ட புர்ஜ் கலிபா கட்டிடம்தான் இப்போதும் உலகின் மிக உயர்ந்த கட்டிடமாக இருக்கிறது. 2004 கட்டுமானம் தொடங்கப்பட்ட நிலையில் இதை முற்றிலுமாக கட்டி முடிக்கவே அவர்களுக்கு 6 ஆகியுள்ளன. உலகின் டாப் ஹோட்டல்கள், சொகுசு விடுதிகளை கொண்ட இந்த புர்ஜ் கலிஃபா கட்டிடத்திற்கு உலகெங்கும் இருந்து மக்கள் வருகின்றனர். துபாய் செல்லும் சுற்றுலா பயணிகள் நிச்சயமாக செல்லும் இடங்களில் இதுவும் ஒன்றாக இருந்து வருகிறது. அப்படி உலகமே வியந்து பார்க்கும் இந்த புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இன்றும் இருக்கிறது. அந்த கட்டிடத்திற்கு வெளியே பல நூறு செப்டிக் டேங்க் லாரிகள் அணிவகுத்து நிற்கும். உலகின் மிகப்பெரிய கட்டிடமான இந்த புர்ஜ் கலிபா 830 உயரம் கொண்டது. அதாவது கிட்டத்தட்ட 1 நீளத்தை உயர்த்தி பிடித்தால் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரமான கட்டிடம். நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். நம்ம ஊரில் இப்போது பார்க்கும் கட்டிடங்களை விட இது பல மடங்கு உயரமானது. இதில் அதிகபட்சமாக 35,000 பேர் வரை தங்க முடியும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். வருடத்திற்கு பல 1,000 ரூபாய் வருமானம் தரும் தளமாக இருக்கிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்டிருந்தாலும் அங்கே கழிவுநீர் அமைப்பு என ஒன்று முறையாக இல்லை. புர்ஜ் கலிஃபா சந்தேகத்திற்கு இடமின்றி வியக்கத்தக்க ஒரு கட்டிடம் என்ற போதிலும் அது நகரின் கழிவுநீர் அமைப்புடன் இணைக்கப்படவில்லை. அப்போது உள்ளே இருப்பவர்கள் டாய்லெட் உபயோகித்தால் என்ன ஆகும்? அதை அப்புறப்படுத்த ஒரு மோசமான வழியை வைத்துள்ளார்கள். அதாவது தினசரி அங்கே புர்ஜ் கலிஃபா கட்டிடத்திற்கு முன்பு பல நூறு செப்டிக் டேங்க் லாரிகள் நிற்கும் என பார்த்தோம். அது இதற்குத்தான். ஒவ்வொரு நாளும் அங்கே சேரும் கழிவுகளை எப்படி செப்டிக் டேங்க் லாரிகள் மூலமே அவர்கள் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இதற்காக அதிக எண்ணிக்கையில் செப்டிக் டேங்க் வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தை நோக்கி படையெடுக்கிறது. வாகனங்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் அந்த நரகங்கள் நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன. பல 1,000 செலவழித்து கட்டடம் கட்டியவர்கள் கழிவுகளை அகற்றக்கூட ஒரு அமைப்பை கட்டியிருக்க மாட்டார்களா என்று நீங்கள் யோசிக்கலாம். புர்ஜ் கலிஃபா கட்டப்பட்டு வந்தபோது 2008 துபாய் மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் சிக்கியது. இதனால் புர்ஜ் கலிஃபா கட்டுமானத்திலும் செலவை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டது. செலவை குறைக்க என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்தவர்கள் கழிவுநீர் அமைப்பை கைவைத்து விட்டார்கள். ஆம், புர்ஜ் கலிஃபாவை நகரின் முக்கிய கழிவுநீர் அமைப்பில் இணைக்க வேண்டாம் என முடிவெடுத்தனர். அதற்கு செய்யும் செலவை அவர்கள் தேவையற்ற செலவாகவே பார்த்தார்கள். இதன் மூலம் சில 100 மிச்சப்படுத்த அவர்கள் முடிவு செய்தார்கள். இதைவிட தினசரி கழிவுகளை லாரிகள் மூலம் வெளியேற்றுவது குறைந்த செலவை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் நம்பினார்கள். இதன் காரணமாகவே செப்டிக் டேங்க் லாரிகள் இன்றும் அணிவகுத்து நிற்கிறது. இருப்பினும் 35,000 பேர் வசிக்கக்கூடிய இந்த கட்டிடம் ஒரு நாளைக்கு 15 கழிவுநீரை உற்பத்தி செய்கிறது என்பதால் இதுவே இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இதை யோசிக்க தவறிவிட்டார்கள். இதனால் கழிவுநீர் அமைப்பை மீண்டும் மேம்படுத்த முடிவு செய்திருக்கின்றனர். இதற்குரிய கட்டுமானம் நிறைவடையவே 2025 ஆகும். அதுவரை இப்படி பல 100 செப்டிக் டேங்க் வாகனங்கள் புர்ஜ் கலிஃபாவை சுற்றி வந்து கொண்டிருக்கும் தான்.
நீங்களும் முடிந்தால் இந்த புர்ஜ் கலிபாவை பார்த்துவிட்டு வாருங்களேன்.